ப்ரின்சி ரெசிபி. இப்போ நான் இதில் வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போடுறேன், ரொம்ப கிடையாது கொஞ்சமாக. அடுத்தது இது எதுக்குன்னா பன்னீர் டிக்கா பண்ணுறதுக்காக மசாலா ரெடி பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணுறேன்னா. அடுத்தது கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், ஓகே. அடுத்தது கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சம். அடுத்தது கொஞ்சமாக அரிசி மாவு, ரைஸ் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் பாருங்கள், இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஹாஃப் ஸ்பூன். அடுத்தது கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் பவுடர் போடுறேன், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் பவுடர், அடுத்தது நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தயிர், தயிரை நான் இதில் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் மசாலா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் மசாலா, ரைஸ் பவுடர், அப்புறம் வந்து இது கார்ன்ஃப்ளவர் பவுடர். அடுத்தது சால்ட்டும் கொஞ்சம் இதிலே போட்டுக்கிறேன், சால்ட்டும் தேவையான அளவுக்கு சால்ட்டும் இதில் போட்டுக்கிறேன். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரும் இதில், நான் தயிரை வந்து நல்லா மிக்ஸியில் வச்சு ஒரு அடி அடித்து போட்டிருக்கேன், ஏன்னா திட்டு திட்டாக வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ நான் இது ஃபுல்லாக தயிரையும் நான் அதில் போட்டாச்சு, ஏன்னா கட்டி கட்டியாக வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக மிக்ஸியில் ஒரு அடி அடித்தேன். ஸோ அந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பன்னீர் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பன்னீரை நம்ம வந்து இதில் டிப் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி வெஜிடபிள் வந்து நான் ரெட் கலர் குடமிளகாயும், ரெட் கலர் குடமிளகாய் கேப்சிகம், அதே மாதிரி க்ரீன் கலர் கேப்சிகம், ஓகே, வெங்காயம் வந்து இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இந்த மூணு ஐட்டம். ஸோ இப்போ நான் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், இந்த தயிர் வந்து எல்லாம் எடுக்கும். இப்போ வந்து நான் வந்து நாளைக்கு மார்னிங் பண்ண போகிறதுக்காக நான் இன்றைக்கி நைட்டே வந்து இதை ரெடி பண்ணுறேன், இந்த மசாலாவில் அந்த பன்னீரை வந்து டிப் பண்ணுறதுக்காக, அந்த மசாலா வந்து நல்லா இறங்குறதுக்காக இந்த மசாலா இப்போ ரெடி பண்ணுறேன். இது இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், நான் தயிர் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணாலுமே அது சரியாக வரல, அதனால நான் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாமே இப்போ இதில் போட்டாச்சு இந்த மசாலாலாம். இப்போது அந்த பன்னீரை வந்து நான் இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன், அந்த பன்னீரை வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு எல்லா பன்னீரையுமே இதில் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி டிப் பண்ணுறதெல்லாம் நான் இந்த தட்டில் ட்ரேயில் எடுத்து எடுக்கிறேன், வச்சுக்க எல்லாத்தையுமே இப்படி டிப் பண்ணி நம்ம அந்த ட்ரேயில் மாத்துறேன். இந்த மசாலாலாம் டிப் பண்ணேன், இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படி டிப் பண்ணி இந்த மசாலா நல்லா இறங்கினப்புறம் வச்சு பண்ண கூட போதும். ஸோ நான் நாளைக்கு பண்ண போகிறதுக்காக இன்றைக்கே ரெடி பண்ணி வைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் மசாலா இறங்க தான் அந்த டிக்கா வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் இப்படி பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் 2 hours நம்ம பண்ணால் போதும், ஒரு ஃபுல் டே வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? இதில் இருக்க எல்லா பன்னீரையும் நான் இப்படி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச பன்னீரெல்லாம் ரெடி. இங்கே பாருங்க, இது ரெடி பண்ணி நான் ஒரு பக்கம் வச்சுட்டேன். அடுத்தது இங்கே பாருங்க, ஒரு புளியா. ஸோ இந்த வெங்காயம்லாம் வந்து நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன், இந்த மசாலாலாம், வெங்காயம், கேப்சிகம் எல்லாமே நான் ஒன்றா போட்டுக்கேன், மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா இந்த மசாலா வந்து இந்த வெங்காயமே ஏறக்கும். ஸோ ஒரு ஒருத்தவங்க ஒரு வாரம் வெறுமனையாக கூட வைப்பாங்க. ஸோ எனக்கு வந்து மசாலா போடுறேன், ஓகேவா? அனியன் ரெடி, அதே மாதிரி. ஸோ இப்போ நான் ரெண்டு கலரில் கேப்சிகம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் நான் வந்து
இதில் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மசாலா இதுலையும் பிடிக்கிறதுக்காக. ஸோ வெங்காயம் ரெடி. ரெண்டு கலர் கேப்சிகமே ஒன்றா போட்டு இந்த மசாலாவில் நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை எடுத்து வச்சிடுறேன். மீதி இருக்க மசாலாங்க நான் வந்து அந்த பன்னீர் மேலே விடுறேன். ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கு எல்லாம் அந்த மசாலா பிடிச்சி இருக்கணும். அதுக்காக மீதி இருக்க பேலன்ஸ் மசாலா வந்து வெஜிடபிள்ஸ்க்கும் போட்டுட்டேன். அதே மாதிரி பன்னீருக்கும் பேலன்ஸ் மசாலா போட்டுட்டேன். டிக்காவை வந்து நான் ஆல்ரெடி ஸ்டிக்கில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். கேப்சிகம் அனியன்ஸ் பன்னீர்லாம் வந்து இந்த மாதிரி அடுக்கி மூணு ஸ்டிக்கில் நான் பண்ணியிருக்கேன். மூணு ஸ்டிக் நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்காக ஒரு ஸ்டிக் நான் தூக்கி காமிக்கிறேன். இந்த மாதிரி மூணு ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஒரு 2 hours நம்ம இப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் டிக்கா வந்து நான் இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி ஃபுல் ஒரு இது எடுத்துகிட்டு பாபிக்யூர் எடுத்துகிட்டேன். அதில் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறுத்து வச்சுட்டு இப்போ ஒன்றொன்னா எல்லாமே கேப்சிகம் வெங்காயம் எல்லாமே வச்சு இந்த மசாலாவும் வச்சு பன்னீரும் வச்சு பண்ணியிருக்கேன். அதை வந்து இப்போ நான் பன்னீர் டிக்கா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை நான் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நான் ஒரு சைடு போட்டிருக்கேன், இன்னொரு சைடு நான் டர்ன் பண்ணுறேன். இன்னும் எனக்கு இது ஃபிட்டிங் கரெக்டாக உள்ளே போகலை. ஸோ அதனால் நான் ரெண்டு சைடுமே கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். இந்த இதை குச்சியை கட் பண்ணிவிட்டு திருப்பி டர்ன் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இந்த பேனில் கரெக்டாக ஃபிட் ஆகுது.